ஒவ்வொரு வாரமும் பிக் பாஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல, அது சமையலா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் நம்மள என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயும் அவங்க பண்ற எல்லா விஷயமும் ஒரு மாதிரி பார்க்க ஃபன்னா தான் இருக்கு. ஸோ இந்த வீக் ஃபுல்லா என்ன நடந்துச்சு அண்ட் ஆண்டவர் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வீக்கெண்ட்ல பேச போறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன கதை. முதலாவது கேப்டன்சி. இவ்வளவு நாள் சாதா மணியா இருந்தவர் கேப்டன் மணியா மாறிட்டாரு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹைலைட். அதுல இந்த வாரம் ஓபன் நாமினேஷன் ஆகிருந்துச்சு. எல்லாரும் அவங்க முன்னுக்கே நாமினேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ இந்த நாமினேஷன் நேரம் கூல் சுரேஷ்க்கும் விசித்ராவுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. கூல் சுரேஷ் சித்தா சாக்குன்னு சொல்லி விசித்ராவும் ரொம்ப தாக்கியும் பேசியிருந்தாரு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த வீக்ல அடுத்த ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா விஷ்ணு. விஷ்ணு இந்த வீக் ஃபுல்லா ரொம்ப டல்லா இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இந்த வீக்ல விஷ்ணுவும் பூர்ணிமாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் போண்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீக் ஃபுல்லா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நிறைய நடந்துருச்சு. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வந்து அர்ச்சனாவும் விஜயும் வந்து பங்கு பெற்ற முடியாத மாதிரி ஹவுஸ்மேட் எல்லாமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த வீக்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஃபன்னான ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா டான்ஸ் மேரத்தான். இந்த டாஸ்கில் வந்து எல்லாருமே சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸே விஷ் பண்ணியிருந்தாரு. அண்ட் பார்க்குற நம்மளுக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த டான்ஸ் மேரத்தான் அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் வந்து அர்ச்சனாவும் தினேஷும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு வாங்கியிருந்தாங்க. ஆனால் அர்ச்சனா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு ரீசன்னால அவங்க வந்து பூர்ணிமாவுக்கு அவங்களோட பாயிண்ட்ஸை கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் எல்லாருக்குமே இருந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றியும் கமல் சார் பேசுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா கூல் சுரேஷ் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நல்லா தான் டாஸ்க்கெல்லாம் விளையாடுறாரு. ஆனாலும் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கவலை அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வீக்கில் அவர் வெளியே போகலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி எல்லாரும் எலும்ப முத காலையில் செவ்வரேறு குதிக்கவும் போயிட்டாரு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக கமல் சார் பேசுவார். அண்ட் ஸோ இந்த வீக்கெண்டில் அவர் எவிக்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இந்த வீக்கில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மிட் வீக் எவிக்ஷன் ஃபர்ஸ்ட் டைமாக நடந்துருந்துச்சு. அதுலேயும் அனன்யா எவிக்ட் ஆகி போயிருந்தாங்க. ஆனால் விஷ்ணு இந்த ஒரு விஷயத்திலேயே சூப்பராக பயந்துட்டாரு அப்படின்னே சொல்லலும். அவர் தான் எவிக்ட் ஆகுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் விஷ்ணு இப்போ கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலும். ஆனால் அனன்யா வைல்ட் கார்டில் வந்திருந்தாலுமே பெருசாக அவங்க வந்து டாஸ்கில் எல்லாம் நிறைய விளையாடலை அப்படின்னே சொல்லணும். அதனால அவங்க எவிக்ட் ஆனது வந்து சரியான ஒரு விஷயம்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அண்ட் இதை பற்றியும் கமல் சார் கண்டிப்பாக பேசுவார். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எந்த சீசன்லையுமே 75 days இவ்வளோ கண்டஸ்டன்ட் இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எல்லா ஹவுஸ்மேட்டுமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த மேடை வந்து அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய எமோஷனலாக பேசியிருந்தாங்க. இதை பற்றியும் கமல் சார் நிறைய கேட்பார் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நான் முதல்லையே சொல்லியிருந்த மாதிரி இந்த வீக்கெண்டில் கூல் சுரேஷ் எவிக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இருந்தாலும் நிக்சன் எவிக்ட் ஆகணும் அப்படிங்கிறது மக்களோட ஒரு பெரிய கருத்தாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலி ரவுண்ட் கண்டிப்பாக ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து நடக்க போகுது. அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன். பாய்.